ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லிவிங் செகண்ட்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்துங்க சன்ஃப்ளவர் பற்றின ஒரு வீடியோங்க. எப்படி சன்ஃப்ளவர் வந்து நட்டு முளைக்குது அப்படிங்கிற பற்றின ஒரு சின்ன வீடியோங்க. ஸோ உங்களுக்கு இங்கே இப்போ முளைச்சிருக்கெல்லாம் தெரியும் நம்புகிறேன். இது வந்து 5 days ஆகுதுங்க வித நட்டு. கான்பரிகன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி பாருங்கள் மேடு மாதிரி செஞ்சு நடுவில் பள்ளம் இருக்கும், அந்த மேட்டில் தான் விதையை வைப்பாங்க. அதிலே ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து நடுவில் வந்து ஒன்றே ஒன்று மட்டும் வைக்கிறது, இன்னொன்று வந்து அந்த மேட்டுக்கு ரெண்டு பக்கமும் வைக்கிறது. ஸோ இங்கே இவங்க பண்ணியிருக்கிறது அந்த மேட்டுக்கு ரெண்டு பக்கமும் வச்சுருக்க மெத்தட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றும் அப்படியே முளைச்சிக்கிட்டு வருது. அப்படியே ஒரு கையில் அதை வச்சு இன்னொரு கையில் நோண்டி டப்பு டப்புன்னு வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு சில இது நல்லா வந்திருக்கு, ஒரு சில இடத்துல வந்து இப்போ இந்த சைட்லாம் ஆப்போசிட்டில் இருக்கிறத காணும். இப்போ இந்த இடத்துல பாருங்க, கொஞ்சம் நெருக்கமாகவே வச்சுருக்காங்க. இதுக்கு ஆக்சுவலாக ரொம்ப தண்ணி தேவையில்லைங்க, நடும்போது தண்ணி தேவை. அதுக்கு நிறைய பேர் மழையை நம்பி இருக்காங்க. ஒன்று மழை வந்தால் அந்த ஈரத்தில் விதை போட்டுடுறாங்க. அப்படி மழை வரலைன்னா இந்த பக்கத்தில் யாராவது போர் வச்சுருந்தாங்கன்னா அந்த போரில் கொஞ்சம் கடன் வாங்கிப்பாங்க. அதுக்கு வந்து இவ்வளோ மணி நேரத்துக்கு இவ்வளோ காசுன்னு பேசிப்பாங்க. ஸோ இதாங்க, இப்படியே இங்கேருந்து இந்த வாக்கியாவுக்கு தண்ணி போயிட்டே இருக்குங்க. அப்படியே போகிறது ஒன்று நான் போகும். அந்த போர்லேருந்து வர தண்ணி இப்படியே போயிருது பாருங்கள் வாக்கியாவோட. அது வந்து அந்த இடத்துல தடுத்துருவாங்க. தடுத்துட்டு இவங்களுடைய வயலுக்கு மட்டும் வெட்டி விட்டு அப்படியே வயல் உள்ளாரியே போகுது பாருங்கள். போன பிறகு தான் நினைப்பாங்க காமிச்ச மாதிரி ஒவ்வொரு இடமா டைரெக்ஷன் திருப்பி 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 விட்டு அது பாட்டுக்கு போயிடுவோம் இல்லைங்க. அதே மாதிரி தான் பாருங்கள், தண்ணி இங்கேருந்து பாஞ்சு போயிட்டே இருக்கு பாருங்கள். அதுவே பள்ளத்தை பார்த்து பார்த்து போயிடும். ஒரு இடத்துலேருந்து வழி கொண்டு கொடுத்துருவாங்க, பள்ளத்தில் ஃபுல்லாக தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். இது ஃபுல்லாக கவர் ஆச்சுன்னா அடுத்த பள்ளத்துக்கு அப்படியே அதுவே போகும். உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ப்ராக்டிஸில் வந்துடும். நம்ம யோசிப்போம் எப்படா தண்ணி அவ்வளோ தூரம் போகுதுன்னு. அவங்க அழகாக அந்த வாட்டரை காமிச்சிருவாங்க. ஸோ இப்படி தான் அந்த பள்ளத்துக்கு ஃபுல்லாக தண்ணி போகிறது. பள்ளம் ஃபுல்லாக ஆனப்புறம் தான் விதையை நட ஆரம்பிப்பாங்க. அடிக்கடி தண்ணி ஊற்றக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரையாக இருக்கோ இது நல்லது. இந்த விதையுடைய அளவு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 3 கிலோ தேவைப்படுதுங்க. 3 கிலோ விதை இருக்கணும். இவங்க வாங்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா டாட்டா கம்பெனி இருக்குது, காவேரின்னு ஒரு கம்பெனி இருக்குது, பென்னான்னு ஒரு கம்பெனி இருக்குது, தன்வின்னு ஒரு கம்பெனி இருக்குது, ஸ்வாகத்னு ஒரு கம்பெனி இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் 2 கிலோ பேக்கெட்டாக வருங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் வருதுங்க 2 கிலோ பேக்கெட். ஸோ கிலோ வந்து 1500 ரூபா, ஆனால் பேக்கெட்டே 2 கிலோ தான் வரும். ஸோ 3000 ரூபா வருதுங்க. ஸ்வாகத்துங்கிற ஒரு கம்பெனி மட்டும் 4000 சொல்கிறாங்க. ஸோ ஏக்கருக்கு 3 கிலோ. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் எப்படி நல்லா வந்திருக்குன்னு. இதில் என்னென்னா உங்களுக்கு விதையும் நம்ம நல்ல விதையாக அமையணும், தண்ணி தேவையான அளவு கரெக்டாக இருக்கணும், எக்ஸ்ட்ரா இருந்தாலும் வராது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சன்ஃப்ளவருக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. இது நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக ஊரில் இப்போ இந்த எல்லாருமே போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பரவலாக எல்லா இடத்துலையுமே ஏதாவது தண்ணி பாய்ச்சி ஏதாவது பண்ணி போட்டுட்ருக்காங்க. இதில் என்ன விஷயம்னா காலையில் எல்லோரும் வராங்க, வந்து உங்களுக்கு முளைச்சிடுச்சா எனக்கு வந்திருக்கு, அதை அவங்க பேசிகிட்டு இருக்க பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக பார்க்குறவங்களே இப்போ உங்களுக்கு முளைச்சா அதில் என்னென்னா மற்றவங்களுடைய வயலையும் பார்த்துக்குறாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு வளர்ந்துருக்குங்க பார்த்தங்க நல்லா இருக்குங்க அப்படின்னா நமக்கு ஒரு அதில் ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. அப்புறம் அவங்களுக்கு வளர்ந்துருக்குன்னு நம்ம சொல்கிறதுல அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸு, அது நல்லாயிருக்கு. இதில் சில பேர் பாவம் வரலன்னா என்ன பண்ணிடுறாங்கன்னா அதை கையை விட்டு நோண்டி பார்த்து விதையை எடுக்கிறது இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுறாங்க.
எவ்வளோ தூரம் முளைச்சிருக்குன்னு பார்க்குறதுக்கு சில பேர் வந்து அதை நோண்டி நோண்டி பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்களாம். அதெல்லாம் சிரித்து பேசுகிறாங்க, இப்படிலாம் மண்ணை எங்கெங்க வளரும் அப்படி இப்படின்ட்டு. இந்த மாதிரி பேசுறதெல்லாம் பார்த்திங்கன்னா அது விவசாயிகளுக்கான பேச்சு. அதெல்லாம் நல்லாயிருக்கும், அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டால் ரொம்ப ஹாப்பியாக பேசிப்பாங்க. விதை வந்தாலும் சந்தோஷமாக இருப்பாங்க, வரலன்னா அது போயிடுச்சுங்க அப்படின்னு ரொம்ப ஜாலியாக போயிடுறாங்க. ஏன்னா அவங்க எதுக்குமே ரெடியாக இருக்காங்க. ஏன்னா இது கம்ப்ளீட்டாக வந்து இயற்கையை நம்புறது. மழையாக இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் சரி அந்தந்த டைத்துக்கு கரெக்டாக மழை வரணும். மழை வரலனாலும் பிரச்சனை, நல்லா முளைச்சதில் மழை வந்தாலும் பிரச்சனை. அந்த விதையை போட்டு ஒவ்வொரு நாளும் எல்லோரும் சுற்றி சுற்றி பார்க்குறது அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த ஆர்வத்தோடு வருவாங்க காலங்காத்தால், எவ்வளோ வந்திருக்கு என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது. அது எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருப்பாங்க. பாருங்க வெயிலில் அப்படியே வெடிக்கும் பாருங்கள். அது பார்க்குறதுக்கு இந்த கேட்பரிஸ் சாக்லேட் மாதிரி இருக்குங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகாதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கேட்பரிஸ் சாக்லேட் மாதிரியே இருக்கும் எங்களுக்குலாம். அது மேலே கால் வச்சா அப்படியே லைட்டாக அது உடையும், நல்லாயிருக்கும் அந்த ஃபீலு. காலுக்கு அது கொஞ்சம் நல்ல ஃபீலாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சுன்னா லைட்டாக சத்தம் கூட கேட்கும் அது உடையிறது. பாருங்கள் இதில் இப்போ கால் வச்சு எப்படி சத்தம் கேட்குதுண்ணே. இது நல்லாயிருக்கும், ஆசையாக இருக்கும் இந்த மாதிரி இதில் நடக்கிறதுக்கு. இது இன்னும் காயலை ரொம்ப நல்லா காஞ்சதில் அந்த சத்தம் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம நடக்கிறது அந்த மேடு மாதிரி போட்டுக்கிற நடக்காமல் இந்த தண்ணி பாய்ச்சல் அதுலேயே நடக்கணும், இல்லைன்னா விதைங்க ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடும். இதெல்லாம் 5 நாள் ஆகுதுங்க, கொஞ்சம் நெருக்கமாக கொஞ்சம் முளைச்சிருக்கு. இப்போ 3 நாள் முன்னாடி வச்சது காட்டுறேன் பாருங்கள், நட்டதை காட்டுறேன். இதெல்லாம் 3 நாள் முன்னாடி வச்சது பாருங்கள், பரவாயில்ல இல்லை, இப்போ தான் அப்படியே வருது இலை. ஸோ டைம் ஆகும், அது 5 நாளில் தான் வெளியில் தெரிய ஆரம்பிக்குங்க. பாருங்க அந்த விதையோடய இருக்குது, இதெல்லாம் பாருங்கள் 3 நாள் ஆகுதுங்க. இதெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது, கொஞ்சம் டைம் கொடுத்தோம்னா தான் இது வெளியில் வர்றது தெரியும். ஸோ நம்ம 2 நாள் வெயிட் பண்ணி இதை வந்து பார்த்துக்கணும். ஸோ உங்களுக்கெல்லாம் எப்படி 5 நாளில் எவ்வளோ முளைச்சிருக்கு, 2 நாள் எவ்வளோ முளைச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்ட்டுங்க. ஒரு சன்ஃப்ளவர் சீடு, நம்மளாம் எல்லாருமே சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறோம், பட் அது எப்படி முளைக்குது இதெல்லாம் எதுவுமே நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஸோ நான் ஏற்கனவே சன்ஃப்ளவர் வளர்ந்ததை பற்றிலாம் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ முளைக்கிறது அதுக்கு யூஸ் பண்ணுற விதையை பற்றிலாம் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலான்ட்டு தாங்க. ஓப்போ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக வந்திருக்கும்னு நம்புகிறேன். நம்ம நடக்கிறது பாருங்கள், ஒவ்வொரு இதையும் அந்த பள்ளத்தில் வச்சுட்டு போகணும். நான் ஃபுல்லாக நட்டுருப்பாங்க, காலை தூக்கி தூக்கி தான் வைக்கணும். இது வந்து ஃபார்மர்ஸ்க்குலாம் ரொம்ப சர்வசாதாரணமாக வந்துடும், அவங்களும் அதெல்லாம் கொஞ்சம் கேட்டு கேட்டு பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த விதை சொன்னலங்க, இது வந்து காவேரி சாம்ப்புன்ட்டு, நான் ஹைப்ரிட் தாங்க. இதெல்லாம் யூஸ்வலாக அவங்க எம்ஆர்பி போடுறத விட எலக்ட்ரானிக் குட்ஸ்லாம் கம்மியாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா. இதில் பாருங்கள் எம்ஆர்பி வந்து 3000 போட்டிருக்கான். ஸோ யூனிட் சேல் ப்ரைஸ் பர் கேஜி 1500. நிறைய டிமாண்ட் இருந்தால் இதை விட அதிகமாக தான் விற்பாங்களாம், இதை விட கம்மியாக வைக்க மாட்டாங்களாம், போட்டிருக்க ரேட்டுக்கு அப்படியே கொடுப்பாங்களாங்க. இது ஒரு கம்பெனி, இது டாடா எல்லாமே இருக்குது, பட் இந்த ஒரு கவர் தான் இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லிவிங் சயின்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை ஆறி மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமாக வாழ்வோம். தேங்க்யூ கைஸ், பாய்.